ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் யூனிட் 9 இருக்க டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு சாப்டர் கீழே இருக்க ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்க்கலாம். ஆக்சுவலாக டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸை பொறுத்த வரைக்கும் யூனிட் 8 அண்ட் 9 தான் இம்பார்ட்டண்ட்டு. ஓகேங்களா? ஏற்கனவே ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் சில டாபிக்ஸ்லாம் போட்டிருப்போம். இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோஸில் நம்ம வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்க டாபிக்ஸ்லாம் போட்டுடலாம். ஓகேங்களா? யூனிட் 8-9 வந்து இம்பார்ட்டண்ட், உங்களுக்கு எல்லாமே தெரியும். மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் அதில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் இது நல்லா நம்ம கோத்ரூ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது ஜஸ்ட்டு ஹின்ஸ் மாதிரி தான் எடுத்திருக்கேன். இதை படிச்சுட்டு நம்ம 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் வால்யூம் 1 எடுத்து ஒன்ஸ் கோத்ரூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? இது ஜஸ்ட்டு ஒரு ஹின்ஸ் மாதிரி தான். ஓகேங்களா? சரி, ஓகே. முதல்ல வந்து இந்தியாவோட பாப்புலேஷன் பற்றி பார்க்கலாம். இந்தியாவோட பாப்புலேஷன் பார்த்தாப்போனா செகண்ட் ப்ளேஸில் இருக்குது. ஓகேங்களா? இந்தியா வந்து பாப்புலேஷனே ரெண்டாவது இடம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு இது பார்த்திங்க அப்படின்னா சைனா. ஓகேங்களா? ஓகே. அதே மாதிரி இந்தியா வந்து வேர்ல்ட்ஸ் பாப்புலேஷனில் 17.5% வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஓகேங்களா? வேர்ல்ட்ஸ் பாப்புலேஷன் இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன் பார்த்திங்க அப்படின்னா 17.5%. ஓகேங்களா? ஓகே. அதாவது இந்தியாவோட பாப்புலேஷன் எப்படி சொல்கிறாங்க பார்த்திங்க அப்படின்னா, அந்த ஏரியாவோட பாப்புலேஷன் வந்து ஹையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? ஏரியாவோட பாப்புலேஷனோட ப்ரொபோர்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ஹையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்தியாவோட ஃபஸ்ட்டு சென்சஸ் வந்து என்றைக்கு எடுத்தாங்கன்னா 1872 எடுத்தாங்க. அதுக்கப்புறம் இது ஜஸ்ட் ஒரு இன்கம்ப்ளீட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் கம்ப்ளீட் அண்டு சின்க்ரோனஸாக சென்சஸ் என்றைக்கு எடுத்தாங்க பார்த்திங்க அப்படின்னா 1881 எடுத்தாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 15th, இப்போ ரீசெண்டாக நடந்த சென்சஸ் வந்து 15th சென்சஸ் ஆஃப் இந்தியா, அது வந்து 2011 கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நான் பார்க்க போகிற டேட்டாஸ் எல்லாமே 2011 பேசிஸாக இல்லை, டேட்டாஸாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஓகே ஓகே. ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்கலாம் பாப்புலேஷன் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் பாப்புலேட்டட் ஸ்டேட் இந்த கண்ட்ரி எது பார்த்திங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து உத்தரப்பிரதேஷ் தான். ஹைலி பாப்புலேட்டட் ஸ்டேட் வந்து உத்தரப்பிரதேஷ் தான். ரெண்டாவது இடம் பார்த்திங்க அப்படின்னா பீகார். தேர்ட் பிளேஸ் வந்து வெஸ்ட் பெங்கால். நாலாவது பார்த்திங்க அப்படின்னா ஆந்திரப்பிரதேஷ். ஓகேங்களா? இதுதான் பார்த்திங்கன்னா பாப்புலேஷன் வைஸில் ரேங்கிங். ஃபஸ்ட்டு வந்து யூபி தான், உத்தரப்பிரதேஷ் தான். ஓகேங்களா? ஓகே. அதே மாதிரி லீஸ்ட் பாப்புலேட்டட் ஸ்டேட் அப்படின்னா இதுனா சிக்கிம் தான். ஓகேங்களா? சிக்கிம் தான் லீஸ்ட் பாப்புலேட்டட் ஸ்டேட். ஓகேங்களா? ஓகே. அதுக்கப்புறம் யூனியன் டெரிட்டரியில் எது வந்து பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது பார்த்திங்க அப்படின்னா, டெல்லி தான் வந்து யூனியன் டெரிட்டரியில் டாப்பாக இருக்க, பாப்புலேஷனில் இருக்க டாப்பில் இருக்க யூனியன் டெரிட்டரி. ஓகேங்களா? ஓகே. இப்போ பார்க்கலாம் டென்சிட்டி பாப்புலேஷன் பற்றி பார்க்கலாம். டென்சிட்டி பாப்புலேஷனாக ஒன்றும் இல்லை. டென்சிட்டி பாப்புலேஷன்னா நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் பெர் ஸ்கொயர் கிலோமீட்டர். ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டரில் எத்தனை பர்சன்ஸ் வந்து இருக்காங்கிறத டென்சிட்டி பாப்புலேஷன் சொல்கிறாங்க. இப்போ வந்து 2011 சென்சஸ் பேசிஸாக ஆவரேஜ் டென்சிட்டி பாப்புலேஷன் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் எவ்வளோ பார்த்திங்க அப்படின்னா 382 பர்சன்ஸ் பெர் ஸ்கொயர் கிலோமீட்டர். ஓகேங்களா? 382 பர்சன் ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு இருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. இதில் வந்து மோஸ்ட் டென்சிட்டி பாப்புலேட்டட் ஸ்டேட் இந்தியாவில் எது பார்த்திங்க அப்படின்னா பீகார் தான். பீகார் தான் மோஸ்ட் டென்சிட்டி பாப்புலேட்டட் ஸ்டேட் இன் இந்தியா. ஓகேங்களா? அதே மாதிரி லீஸ்ட் பாப்புலேட்டட் டென்சிட்டி பார்த்திங்க எதுக்கு பார்த்திங்க அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷ் தான். ஓகேங்களா? அருணாச்சல் பிரதேஷ் தான் லீஸ்ட் டென்சிட்டி பாப்புலேட்டட் வந்து அருணாச்சல் பிரதேஷ் தான். ஓகேங்களா? ஓகே. அதே மாதிரி யூனியன் டெரிட்டரி வந்து டென்சிட்டி பாப்புலேட்டட் எது பார்த்திங்க அப்படின்னா டெல்லி தான். யூனியன் டெரிட்டரியில் எது டென்சிட்டி பாப்புலேட்டட்னா டெல்லி. அதேங்களா? அதே மாதிரி யூனியன் டெரிட்டரியில் எது வந்து லோவஸ்ட் பாப்புலேஷன் பார்த்திங்க அப்படின்னா அந்தமான நிக்கோபார் தான். ஓகேங்களா? அந்தமான நிக்கோபார் தான் லோவஸ்ட் டென்சிட்டி பாப்புலேஷன் வந்து யூனியன் டெரிட்டரியில். ஓகேங்களா? ஓகே. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 5 பீரியட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது பார்த்திங்க அப்படின்னா பீரியட் ஆஃப் ஸ்டாக்னன்ட் பாப்புலேஷன் எதை சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா 1901 1921 இருக்க பீரியட் வந்து பீரியட் ஆஃப் ஸ்டாக்னன்ட் பாப்புலேஷன் சொல்கிறாங்க. அதே மாதிரி 1921 பார்த்திங்க அப்படின்னா பீரியட் ஆஃப் ஸ்டெடி க்ரோத்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 1951 பார்த்திங்க அப்படின்னா இதுவும் பீரியட் ஆஃப் ஸ்டடி குரூப்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 1981 வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பீரியட் ஆஃப் ஹை க்ரோத் வித் டெஃபினட் சயின்ஸ் அண்ட் ஸ்லோவிங் டவுன் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மைக்ரேஷன் பற்றி பார்க்கலாம். 2011 சென்சஸ் பொறுத்த வரைக்கும் மைக்ரேஷன் பார்த்திங்க அப்படின்னா 121 45 கோர் பீப்புள் வந்து மைக்ரெண்ட்ஸாக இருக்காங்க. 2011 சென்சஸ் பொறுத்த வரைக்கும்
121 45 கோர் மைக்ரன்ஸ் வந்து இருக்கான்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே, மைக்ரன்ஸால் தான் நம்மளோட பாப்புலேஷன் பார்த்திங்க அப்படின்னா 37% பாப்புலேஷன் வந்து கன்ஸ்டியூட் ஆகுது. ஓகேங்களா? இந்தியாவில் இருக்க மைக்ரன்ஸ் பீப்புளால் தான் நம்ம பாப்புலேஷன் வந்து 37% இருக்குது. மைக்ரன்ஸோட பர்சன்டேஜ் வந்து 37%. பார்த்தீங்களா, மைக்ரன்ஸில் பார்த்திங்க அப்படின்னா எத்தனை ஃபீமேல்ஸ் பார்த்திங்கன்னா 48% வந்து ஃபீமேலாக இருக்காங்க. அதே மாதிரி 52% வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலாக இருக்காங்க. ஓகேங்களா? ஓகே ஓகே. அடுத்து வந்து ஏஜ் கம்போஷன் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஏஜ் கம்போஷனில் இப்போ லெஸ் தென் 15 இயர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எத்தனை பேர் இருக்காங்க பார்த்திங்க அப்படின்னா 29.5% இருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பீப்புள் எப்போ 60 இயர்ஸ் வந்து எவ்வளோ 60 வயசுக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்கன்னா 8% இருக்காங்க. அதே மாதிரி டிபெண்ட் பாப்புலேஷன் அப்படின்னா 37.5% இருக்காங்க. இன்டிபெண்ட் பாப்புலேஷன் அப்படின்னா 62.5% இருக்காங்க. ஓகேங்களா? ஓகே ஓகே. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இண்டிபெண்ட் பாப்புலேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 16 வயசுலேருந்து 59 வயசு வரைக்கும். ஓகேங்களா? ஓகே. அடுத்து முக்கியமான டாபிக் செக்ஸ் ரேஷியோ, அதாவது நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் பர் 1000 மேல் பாப்புலேஷன் தான் செக்ஸ் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ரொம்ப முக்கியம், நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் பர் 1000 மேல்ஸ். ஓகேங்களா? அதாவது 2011 சென்சஸ் படி பார்த்திங்க அப்படின்னா 1000 மேல்ஸுக்கு 940 ஃபீமேல்ஸ் வந்து இருக்காங்க. எதுலனா இந்தியாவில் இருக்காங்க. ஓகேங்களா? 1000 மேல்ஸுக்கு 940 மேல்ஸ் வந்து இருக்காங்க. ஓகேங்களா? இப்போ வந்து கேரளாவும் புதுச்சேரி பார்த்திங்க அப்படின்னா கிரேட்டஸ்ட் செக்ஸ் ரேஷியோ வந்து இருக்குது. அதிகமாக இருக்கிறது வந்து கேரளாவும் புதுச்சேரியும் தான். ஓகேங்களா? பாண்டிச்சேரியும். அதே மாதிரி லோவஸ்ட் செக்ஸ் ரேஷியோ பார்த்திங்க அப்படின்னா எதுனா டையூ அண்ட் டேமன் தான் லோவஸ்ட் செக்ஸ் ரேஷியோவாக இருக்குது. ஓகேங்களா? லோவஸ்ட் செக்ஸ் ரேஷியோ வந்து எது பார்த்திங்க அப்படின்னா டையூ அண்ட் டேமன் தான். ஓகேங்களா? ஓகே ஓகே. அடுத்த முக்கியமான டாபிக், முக்கியமான ஒரு பாயிண்ட்டு லிட்ரஸி ரேட். லிட்ரஸி ரேட்னா ஒன்று கிடையாது, எத்தனை சதவீத மக்கள் வந்து எழுத படிக்க தெரியும், அதாவது ஹூ கேன் ரைட் அண்ட் ரீட். ஓகேங்களா? அதான் லிட்ரஸி ரேட் சொல்லுவாங்க. அதே மாதிரி 2011 சென்சஸ் படி பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் 74.04% வந்து லிட்ரஸி ரேட்டாக இருக்குது. அதில் பார்த்திங்க அப்படின்னா 82.14% வந்து மேலே இருக்காங்க, 65.46% வந்து ஃபீமேலாக இருக்காங்க. ஓகேங்களா? ஓகே ஓகே. அதே மாதிரி லிட்ரஸி ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கேரளா இருக்குது. ஓகேங்களா? எவ்வளோனா 93.91% இருக்குது கேரளா. அதே மாதிரி யூனியன் டெரிட்டரியில் எது இருக்குது பார்த்திங்க அப்படின்னா லட்சத்தீப் இருக்குது, 92.28% வந்து லட்சத்தீப் வந்து லிட்ரஸி ரேட் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? லோவஸ்ட் லிட்ரஸி ரேட் எதில் எங்கே இது இருக்குது பார்த்திங்க அப்படின்னா பீகாரில் 63.82%. ஓகேங்களா? ஓகே. இப்போ நான் பார்த்துருக்க வந்து ஜஸ்ட்டு இந்தியாவோட பாப்புலேஷன் மட்டும் தான் பார்த்துருக்கோம். இது வந்து ரொம்ப ரொம்ப டேட்டாஸ்லாம் முக்கியம், ஏன்னா இதில் வந்து குவஸ்டின்ஸ் கேட்குறக்கான சான்ஸ் நிறையா இருக்குது. இது வந்து ஜஸ்ட்டு எல்லாமே ஸ்டாட்டிஸ்டிக்கல் பர்சன்டேஜ் தான், கண்டிப்பாக அதை நான் வச்சுக்கணும். ஏன்னா இது இப்போ இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோஸில் நம்ம வந்து மீதி இதில் கவர் பண்ண டாப்பிக்லாம் பார்க்கலாம். இது வந்து 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் வால்யூம் 1 நியூ புக்கில் இருக்குது. ஓகேங்களா? இதை பார்த்துட்டு நீ புக்கு கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.